ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் கத்திரிக்காய் வறுவல் செய்யறதுக்காக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ஜீரகமில் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்த கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போது கத்திரிக்காய்லாம் சேர்த்தாச்சு இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற முடியும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் இப்போது கலர்லாம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற முடியும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும் போது நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இப்போது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு வெந்துருச்சு இதை இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி ரெண்டு டைம் இது பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு தான் செய்யணும் இப்போ ஃபைனலாக ஒரு கொத்து இலையை தூவிட்டு இந்த கத்திரிக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயும் இந்த கருவேப்பிலையும் நமக்கு கிறிஸ்பியாக ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் வருவல் ரெடியாகிடுச்சு தேங்க்யூ